வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை தமிழக வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 7 ஆடி 22 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். ஏற்கனவே இந்த டெல்லி போபால் இடைப்பட்ட பகுதியில், அதாவது மத்திய பிரதேசம் டெல்லி இடைப்பட்ட பகுதியில், உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதி, மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதி ராஜஸ்தான் பகுதியில் நிலை கொண்டிருந்தது. தற்பொழுது செயலிழந்து ராஜஸ்தானோட கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. செயலிழந்து விட்டது. ஆனால் இன்னும் செயலிழக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள், அதாவது தேதி இன்று, நாளை வரைக்கும் கூட நீடிக்கலாம். ஆக இன்றைக்கு முற்றிலுமாக செயலிழந்து விட்டால் நாளை நம்முடைய மழை தீவிரமடையும். ஆக நாளை வரை தீவிரம் நீடித்து கொண்டிருந்தால் செயலிழப்பது நாளை மறுதினம் 9ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். இதுதான் நம்முடைய அப்படைய கணக்கு. ஆக காற்று இப்படி பயணித்து கொண்டிருப்பது படிப்படியாக திசை மாறும். திசை மாற்றுவதை செய்ய போகிற அந்த நிலநடுக்கோட்டு சிஸ்டமும் உருவாகிவிட்டது. நிலநடுக்கோட்டு சிஸ்டமும் இந்த சிஸ்டமும் உருவாகிவிட்டது. இது லோ, இது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கிளாக் வைஸ் சொல்லக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது இந்த லோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நகர்ந்து வந்து இந்த பம்பிங், இது வந்து அன்னைக்கு தேதி 7 வச்சுங்க, 8 9, அப்போ 9 நவந்து வந்துடும், நல்லா 10 நன்றாகவே வரும். அப்போ இது முற்றிலும் செயலிழந்து போய் எல்லா காற்றுமே, அப்போ எல்லா காற்றும் இங்கே தான் போகும். ஆக இங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாக இருக்கிறது. இந்த காற்று சுழற்சிக்கு தான் கட்டிங் இந்த திசை மாற்றம். இந்த திசை மாற்றம் இந்த காற்று சுழற்சிக்கு போகும். தொடர்ந்து இந்த காற்று சுழற்சி தீவிரமடையும். இது தொடர்ந்து 8ஆம் தேதி வரைக்கும் நிகழும்னா 20ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தமிழகத்தில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீராவியை, வெப்பமான நீராவியை தமிழகத்திற்கும், தெற்கு கேரளா, தெற்கு கர்நாடகா பெரும்பாலும் தெற்கு கர்நாடகா, கேரளா, தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழகத்திற்கு புதுச்சேரிக்கு இந்த வெப்பமான நீராவியை கொண்டு வந்து கேரளாவில் மழையில் மோதி மழையை கொடுத்து விட்டு, மேலும் தமிழகம் ஊடாக அந்த நீராவி வெப்பசலன மழைக்கு சாதகம் ஏற்பட்டு வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காற்று பகுதிக்கும் மழை. இதில் காற்று பகுதிக்கு ஒரு நாளுக்கு ஒரு சில நாள் கனமழை. எதுக்கு காற்று பகுதி சொல்கிறேன்னா அங்கேயே மழை பெய்ய போகுதுன்னு சொல்கிறேன். அப்போது கிழக்கு கடலோரம் சிறப்பான மழை உருவாக்கம் மேற்கே, கிழக்கு கடலோரம் மிகச்சிறப்பு. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இந்த திருச்சி மத்திய மாவட்டங்கள், அதாவது பாதிக்கு கிழக்கே மத்திய மாவட்டங்களும் கிழக்கு கடலோர மாவட்டங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இதில் தென் மாவட்டங்கள் வழக்கமான ஆகஸ்ட் விட இந்த வருஷம் ஆகட்டு சிறப்பாக இருக்கும். அதில் விருதுநகருக்கு வடக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், தெற்கையும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தாமதமாக தானே தொடங்குது, இன்றைக்கெல்லாம் மழை பெய்யலன்னா, அதாவது இன்றைக்கு நாளைக்கெல்லாம் இந்த விருதுநகர் புதுக்கோட்டையெல்லாம் மழை பெய்து கொண்டு தான் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் தாமதமாக தொடங்கி தாமதமாக நிறைவடைந்துடும். இருந்தாலும் இதுவரைக்கும் இன்றிலிருந்து நேற்று முன்னதுமே மழை பெய்ய தொடங்கிய மாவட்டங்கள்லாம் உண்டு. ஆக ஒட்டுமொத்தம் பார்க்கும்பொழுது அந்த 20ஆம் தேதி வரைக்கும் அங்கேயும் உண்டு. அடுத்தது என்னாகும், இந்த சிஸ்டம் செயலிழந்த பிறகு இங்கே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 20ஆம் தேதி உருவாகும். அது ஏற்கனவே நம்ம சொன்னது தான், 20ஆம் தேதி உருவாகி மகாராஷ்டிரா வரும். மகாராஷ்டிரா வரும்பொழுது மும்பை, அதாவது மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, கேரளா எல்லாமே கனமழை அரபிக்கடல் வரும். அது எப்போ, மாத கடத்தி வரைக்கும். அங்கே மட்டும் இல்லை, அதே இந்த சிஸ்டம் இருந்து கொண்டிருக்கும், ஈரக்காற்றை அனுப்பி கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழையும் தீவிரம், தமிழகத்தில் வெப்பசலன மழையும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். ஆக இந்த மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. சிஸ்டம் அதாவது ராஜஸ்தான் சிஸ்டம் செயலிழந்த பிறகு நாளையிலிருந்து மழை தீவிரமடையும். மேலும் பரப்பில் அளவில் நேற்றே பல மாவட்டங்களை தொடங்கியிருப்பதை நம்முடைய வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு அதைவிட கூடுதல் பரப்பு, நாளை அதைவிட கூடுதல் பரப்பு, 9ஆம் தேதியிலிருந்து பரவலாக, 9 விட 10 பரவலாக, 10 விட கனமழையாக பரவலாக, 10லிருந்து 16 வரை பல மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கிறது. மாலையிலிருந்து அதிகாலை வரைக்கும், ஒரு இடத்துல மாலையிலிருந்து அதிகாலை வரைக்கும் பொழியாது, ஆங்காங்கே அதிகாலை வரை எங்கோ இடத்துல மழை பெய்து கொண்டே இருக்கும் பல மாவட்டங்களில். இறுதியாக மழை பெய்விடும் கடல் ஓரம், பிறகு காலையில் கடல்,
அப்புறம் மதியம்லாம் அப்படியே வடக்கு போயிடும். அந்த அதே காற்று அரபிக்கடல் சரி வங்கக்கடலில் வடக்கு நோக்கி ஆந்திர கடல் வரும் போய் மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். அது மாதிரி 20ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதிக்கு பிறகு ஆந்திர பிரதேச கடலோரத்தில் தாழ்வு நிலை, அது தீவிரமடைந்து வடக்கு ஆந்திரா தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக மகாராஷ்டிரா கடலோரம் குஜராத் தெற்கு பகுதியை நோக்கி இப்போ பயணிக்கும். இதன் காரணமாக மறுபடி 20ஆம் தேதிக்கு மேலே அரபிக்கடலில் உள்ள மாநிலங்களுக்கு எல்லாம் வெப்பசலன மழையுடன் சரி தென்மேற்கு பருவ மழை தீவிரமடைகிறது. தமிழகத்தில் தொடரும் வெப்பசலன மழை மாத இறுதி வரை மழை. அடுத்த மாதம் வெப்பசலன மழை மிகச்சிறப்பாக இருக்கும் தமிழகத்தில். தென்மேற்கு பருவமழை மிதமாக இதமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 30 வரையும், வெப்பசலன மழையோட தீவிரம் செப்டம்பர் 30 வரையும் கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் தான் மழை பெய்ய இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை மழைநீரை சேகரித்தல். கண்டிப்பாக இன்று தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்று பெய்ததை விட இன்றைக்கு கூடுதல் மழை இருக்கிறது. இன்று ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர், நாளை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர், மறுதினம் உங்களுக்கு உறுதி. 9ஆம் தேதி நம்ம சொல்லியிருக்கோம் பரவலாக எங்கும் பெய்யக்கூடிய நாள். இன்று ஒரு 75% பெய்யும், நாளைக்கு 80% பெய்யும் பொழுது ஒரு 10% இடம் அது உங்களிடமாக இருந்தாலும் கவலைப்படாதீர். நீங்கள் இன்றே மழைநீர் சேகரிப்புக்கு தயாராகுங்கள். வரக்கூடிய நாட்களில் பொழியக்கூடிய மழையை சேமியுங்கள். எதிர்கால திட்டமிட்ட வேளாண்மைக்கு பயன்படுத்துங்கள். மகிழ்ச்சியுடன் இன்பகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையை பாருங்கள். மண்டல வாரியாக உங்களுக்கு வழங்கப்படும் அறிக்கையை 11 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய மண்டலம் எது என தேடி கண்டுபிடித்து அதில் துல்லியமான வானிலை அறிக்கை, உங்கள் பகுதிக்கான வானிலை அறிக்கை, உங்கள் ஊர் பெயருடன் அறிவிக்கப்படுகிறது. அதை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.